என்ன பாடுனாங்க? அடிபட்டு அருளாளருக்கு எது அழகா? கண்டாடும் மனம் கவருமா, அவனை பார்த்தோனே மனசு கவர்ந்துருமா. இதுவுமா கதையை மடித்த அந்த உச்சி குடி வச்சிருக்க அந்த முதப்பெருமான பார்த்தா அவனுடைய மனம் கவர்ந்து விடுமா. கந்தாதம் மனம் கவரும் முண்டிதமாம் சிறத்தழகும் காண காண கொண்டாடத்தக்க திருநீற்றழகும். அவனுக்கு அந்த திருநீற்ற பார்க்கும் போது அவனை கொண்டாட தோணுமா, அவனை கொண்டாட தோணுமா. அவன் போட்டிருக்கிற உத்தியாசத்தை பார்க்கும் போது நமக்கு இன்னும் இன்பத்தை அளிக்குமா. கண்டிகையும் கோலச்சீரும் அந்த பண்டாயிரம் கோவணம்னா நம்ம எல்லாத்தையும் ஒரு சொல்லிட்டு நம்ம ரோட்ல போட்டு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த அந்த கோவணத்தை இன்னும் வச்சுக்காராம். ஐயா சொன்னாங்க சுவாமி, வேதத்தெல்லாம் படிச்சவங்க வந்து சொன்னாங்க, அம்மா எழுதிட்டாங்க, அந்த நான்கு வேதத்தை உருவத்தான் கோவணமாக அமைத்துக் கொண்டிருக்கிறான். பண்டாய நான்மறை கோவணச்சீரும் வந்து பின்பலனியில் விட்டுருக்கிறானா. அவன் போய் என்னத்தை கேட்கணும்? அருளை கேட்கணும், அருளை கேட்கணும், ஞானத்தை கேட்கணும். அந்த ஞானத்தை கொடுத்தானா அந்த அடுத்த படிப்பு நிலைமையை போகணும். அந்த அடுத்த படிக்கிற நிலைமை இன்னைக்கு விசேஷங்களை ஒன்றும் பார்க்கும் போது இந்த வீட்டில் நடந்த ஒரு விசேஷம். காலையில் வந்து இந்த மரங்களை இருக்கிற வேலை பசிக்குது ஒரு 20 ரூபாய் இருந்த குடும்பம் பக்கத்தில் வீட்டில் இருந்தாங்க. உடனே 100 ரூபாய் வாங்கிட்டு அவர் கையில் கொடுத்தோம். 100 ரூபாய் கையில் கொடுத்தோன்னா அவர் திருப்பி கேட்டார், இங்கே என்ன நடக்குதுங்க? இங்கே என்ன நடக்குது? முருகனுக்கு பூசை நடக்குது. மதியம் வந்தால் சாப்பாடு போடுவாங்களா? மதியம் வந்தால் சாப்பாடு போடுவாங்க. கையெல்லாம் ஆடி போச்சு. அதனால வந்து அந்த நினைப்பட உட்கார்ந்தோட அந்த பாட்டையும் பொன்பொருளும் தேவையில்லை முருகா, உங்க அருள் போதுமே. எனக்கு பொண்ணு பொருளும் தேவையில்லடா, அருளா வேணும். அந்த அதை கேட்டுட்டே வந்து உட்கார்ந்தோட அந்த வார்த்தையும் கேட்டதும் என்னால நிற்க முடியும். அப்ப மதியம் வந்தா இங்க சாப்பாடு போடுவாங்க. தேவையில்லாதாலும் உடனே அந்த கையை பிடிச்சி நான் இருந்தாலும் எடுத்துக்கணும். அதுவும் நல்லா வாங்க மதியம், நல்லா வாங்க. அவங்களுக்கு எல்லாம் கேள்வி நல்லா சாப்பாடு போடுவாங்க. சரி, நான் வரேன். வந்தது முருகனா கூட இருக்கலாம், வந்தது இருந்தாலும் சிலம்பும் சரஞ்சையும் தண்டையும் தோளும் சண்முகமும்
கடம்பும் அடிஞ்சு மட்டும்தான் வருவான்னு நினைக்காதீங்க. எந்த ரூபத்துல வேணா வருவான், எப்படி வேணாலும் வருவான், காத்து கொண்டிருங்கிறாரு. அதத்தான் இந்த குடும்பத்தாருக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். முருகன் எப்படி வேணாலும் வருவான், இதை கந்தர் அலங்காரத்தில் சொல்கிறார். நீல சிகண்டியில் ஏறும் விழான் எந்த நேரத்திலும் கோல குருத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார். சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார், மறிப்பார் வெறும் கருமிகளே என்றார். கொடுக்காம எதையும் அடுத்தவனுக்கு செய்யாம தான் வீட்டிலேயே பூட்டி 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 வச்சுக்கிட்டு அவன்லாம் மறிச்சு போவான்டா, கொடுக்கறவன் தான்டா வாழ்வான். அதனால எப்ப வேணாலும் அந்த வீட்டுக்கு முருகன் பெருமான் வருவாரு சொல்ல மாட்டான். இருக்கிறார் நீ வந்து நான் திரும்பி மதியம் சாப்பிட லேட்டாக சாப்பிட போனேன், ஒரு வாயை வச்சு பாதி சாப்பிட்ட ஞாபகம் வந்துருச்சு. அடடா ஒருத்தர் மதியம் சாப்பிட வரேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு சாப்பிட்ட வேகமா கையை கழுவி எடுக்காரன்னு சொல்லிட்டு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தேடி பார்த்தேன். காரணம் முன்னாடி வந்து சாப்பிட்டு போனாலும் போயிருக்கலாம், மனுஷன் எதிர்பார்ப்போம். அப்போ நீங்க நான் வந்திருக்கேன்னு காமிக்கிறதுனாலும் அவன் ஒரு நாள் கமைக்க மாட்டான். அவன் வந்த வேலை முடிஞ்சுன்னா போயிட்டே இருப்பான். அந்த அலங்காரத்தில் சொல்ற அதனால இங்க நடந்த பூஜை எப்படி தேவாரம் குறுப்புகள் திருவாசகம் அதிலே மட்டும் ஊறிக்கிட்டே இங்க நடக்கிற செயல்களா அதோட சிந்தனையோட ஒட்டு. சுவாமிக்கு எப்படி பூவை பறிச்சு போடணுமா, நம்மளுடைய நகங்கள்லாம் தேயிற அளவுக்கு சாமியை பூவை பறிச்சு போடணுமா, பூவை எப்படி எடுத்துட்டு வரணுமா, தலை சுமப்ப எடுத்துட்டு வரணுங்கிற அப்பர் பெருமாள். இன்னைக்கு பூசைக்கு பூ வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படியா வந்துச்சு, இப்படியா வந்துச்சு, தாம்பாள தட்டில் எடுத்துட்டு வரல, தாம்பாள தட்டில் எடுத்துட்டு ரெண்டு கையை பிடிச்சி விட்டு எடுத்து வருவோம், ரெண்டு கையும் நம்மளாம் அப்படி பூத்து பூ போட்டோம், இப்படியா பூ போட்டோம், இல்லை அப்படிதான் போட்டோம். அந்த கூடிய பாருங்க, இந்த கூட எப்படி எடுத்துட்டு வரலாங்க, இப்படி தான் எடுத்துட்டு வந்தாங்க. சுவாமிக்கு பூ அப்படி போடணுமா, அப்பர் பெருமாள் சொல்றார் பூ தலை சுமப்பங்க. அப்ப அவ்வளவு மலர்ல கொண்டு வந்து அவர் அர்ச்சனை பண்ணுவோமா, அதுவும் நடந்துச்சு. இல்லை ஒரே ஒரு டென்ஷன் ஒரு அஞ்சு எடுத்துட்டு சுவாமி சொன்னாங்க, இல்லை கைலாயத்துக்கு போனாங்க, பேச்சு மூச்சட்டு நிறைய அலங்காரங்க அப்படின்னா அப்பையும் கந்தர் அலங்காரத்துக்குள்ள போயிடுச்சு. எனக்கு கந்தர் அலங்காரத்துக்குள்ள போயிடுச்சு. அந்த நம்ம எல்லாரும் பயப்படுறோம், ஏன் வீட்டுல பேச்சு மூச்சு இல்லாம இருந்தா நம்ம பயப்படலாம், கைலாயத்துல இருக்கும்போது பேச்சு மூச்சு இல்லாம இருந்தா ரொம்ப பெரிய விஷயம், வெறும் பாக்கியம், அது எல்லாருக்கும் கிடைக்காது. சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் விலங்கு சும்மா இருக்கும் எல்லையுள் செல்லையனை விட்டலாங்கிற. சொல்லுகைக்கு இல்லை என்று சொல்றது எதுவுமே இல்லை, சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இரு. அவரைநாதருக்கு முத முதல் சொல்லுற ஒரே வார்த்தை ஒரே மந்திரம் சும்மா இரு சொல் அக என்கிறார். கந்த புதில் கந்த அனுபவத்தில் கடைசியில் தான் சொல்றாரு, செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அக என்றதுமே அப்பொருளும் அறிந்திருக்கிறார். அந்த எல்லாருக்கும் கிடைக்காது, அம்மாவுக்கு கிடைச்சிருக்கனா அது பெரும். இந்த புதிதமான இந்த நம்ம இந்த புதிதில் கலந்துகிட்டது நன்றியை சொல்லி